ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட். இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் க்ரீன்ஷாட் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். சரிடா, நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஃப்ரீ ஃபயரில் வரப்போகிற நியூ அப்டேட்ஸ், அப்புறம் அந்த பீச் பாய் ட்ரெஸ், அப்புறம் பீச் கேர்ள் ட்ரெஸ், அதெல்லாம் நம்ம எப்படி கலெக்ட் பண்ணி வாங்குறது, அதுக்கப்புறம் இலவசமாக டைமண்ட் ரயில் வவுச்சர், வெப்பன் ரயில் வவுச்சர்லாம் தரானுங்க, அதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம வழக்கமாக எல்லா வீடியோலையும் கேட்குற மாதிரி என்ன கேட்க போகிறோம்னு உங்களுக்கு இப்போயே புரிஞ்சிருக்கும். ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது, உங்களை லைக் போட சொல்லி டார்ச்சல் பண்ண போகிறோம். அதே தான் இந்த வீடியோலையும் பண்ண போகிறோம். ஸோ லைக் கேம் வந்து எப்பயுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 3000 லைக். ஸோ இந்த வீடியோக்கும் 3000 லைக்ஸை நீங்கள் அடித்து கொடுத்துருங்க. நாங்கள் கேட்டு பழகிட்டு நீங்கள் தந்து பழகிட்டீங்க. ஸோ நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டன் மட்டும் அமுத்திட்டு அப்படியே போயிடலாம். சரி வாங்க. ஸோ நாம் இப்போ ஒரு சில நாட்களாக கமெண்ட்ஸ் வந்து படிக்கிறதே கிடையாது. ஸோ நாம் அதோட பழைய மெத்தட் படி ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான கமெண்ட்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அந்த வரிசையில் மூணு கமெண்ட்ஸ் மட்டும் பார்த்துட்டு, அதாவது அந்த செந்தமிழ் சேலஞ்சுக்கு அந்த கமெண்ட்ஸில் மூணு கமெண்ட் மட்டும் பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்ரீ வெங்கடேஷன் சொல்லிக்கிறேன்னா, இந்த காணொளியில் எனக்கு கையடி குண்டு மிகவும் பிடித்துள்ளது. அப்புறம் உங்கள் இருவரின் பேச்சை ஒரே நேரத்தில் கேட்டு பல மாதங்கள் ஆயிற்று. இதை போன்று அனைத்து காணொளிகளிலும் பேச வேண்டும் சகோ, ப்ளீஸ். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். எல்லா காணொலியிலும் பேசணும்னு எங்களுக்கும் ஆசை தான், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து பாசிபிள் கிடையாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து அப்பப்போ சேர்ந்து பேசும்போதெல்லாம் செந்தமிழ் சேலஞ்ச் கண்டிப்பாக இருக்குது. செந்தமிழ் சேலஞ்ச் எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஸோ என்ஜாய் பண்ணுறவங்க என்ஜாய் பண்ணுங்கள், பிடிக்காதவங்க பார்க்காதீங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பால்கனிக்கு தமிழ் வேர்டு, நாங்கள் வந்து பால்கனின்னு யூஸ் பண்ணியிருப்போம் அந்த செந்தமிழ் சேலஞ்சில். ஸோ அதுக்கு வந்துட்டு தமிழ் வேர்டு என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மாடம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நாங்கள் யூஸ் பண்ண தமிழ்ஸ்க்கெல்லாம் கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தலை சுதாகர் என்ன சொல்லியிருக்காருனா, பனிக்கட்டி சுவர் ஒருவன் படுத்து விட்டான், லகுட பாண்டிகள் இவை அனைத்தும் நீங்கள் பேசியதில் எனக்கு பிடித்த வார்த்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு 29 லைக் வேறு வந்திருக்கு. ஸோ நிறைய பேர்த்துக்கு இது சேலஞ்ச் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ வந்து அப்டேட்ஸ் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட் வந்து எப்போ வரப்போகுது? அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு நிறையா விஷயங்கள் நமக்கு தரப்போகிறாங்க ஃப்ரீயாக. அதுவும் இல்லாமல் ஒரு கேம் மோட்ஸ்லாம் வரப்போகுது, அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இதெல்லாம் எப்போ வரப்போகுதுன்னு பார்த்திங்கன்னா, ஜூலை ஃபோர்டீன்த்துன்னு சொன்னோன்னே பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்னென்னு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி தான் வேர்ல்டு கப்போட ஃபைனல். நேற்று வந்து ரொம்ப 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 சேடான டேவாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நான்லாம் வந்து செம்ம என்ஜாய்மெண்ட்டோடு இருந்தேன். இந்தியா வந்து நியூசிலாண்டை தாறுமாறாக அடித்து தம்சம் பண்ணிவிட்டு ஃபைனல்ஸ்க்கு ஜாலியாக போவானுங்கன்னு நினச்சா வச்சு செஞ்சிட்டானுங்க. சரி, இந்தியா தோற்றது கூட பரவாயில்ல, ஆனால் கடைசியில் தோனி அழுதுட்டு போகிற சீன்லாம் பார்த்து ரொம்பவே மனசு கஷ்டமாயிருச்சு. ஏன்னா எப்படியும் பார்த்தீங்கன்னா, தோனி விளையாடுற கடைசி வேர்ல்டு கப் மேட்சாக தான் இருக்கும். மறுபடியும் அடுத்த வேர்ல்டு கப் வந்து 2023 தான் வரும். ஸோ கடைசி வேர்ல்டு கப்பில் ஜெயிச்சிருந்தால் இன்னும் சீனாக இருந்திருக்கும்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து இப்படி ஆயிடுச்சு. ஆல் தி கிரெடிட்ஸ் கோஸ் டு நியூசிலாந்து தான் சொல்லணும். ஏன்னா அவங்க வந்துட்டு நம்ம இந்தியா ஒரு ஸ்ட்ராங்கான டீம், இவ்வளோ நாள் வந்துட்டு டேபிள் டாப்பில் இருந்த டீமை வந்து பயங்கரமாக போட்டு தள்ளிட்டானுங்க. ஸோ பார்ப்போம் ஃபைனல்ஸ் அப்போ வந்து எப்படி இங்கிலாந்து தான் வருவானுங்கன்னு நினைக்கிறேன். இங்கிலாந்து விசஸ் நியூசிலாண்டாக தான் இருக்கும், இங்கிலாண்டு தான் ஜெயிக்கும். பட் நாம் அடுத்த T20 கப்பையும் அடுத்த வேர்ல்டு கப்பையும் நாம் தான் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். 2021 T20 கப்பும் 2023 வேர்ல்டு கப்பும் நாம் ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அநேகமாக அப்போ நம்ம அடிச்சிடலாம். சரி, காத்திருப்போம், லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, 14ஆம் தேதி என்னென்ன கேம் மோட்ரு வருது புதுசாக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரிக் ஸ்விங்கர் மோட் அப்படின்ட்டு ஒரு கேம் மோட் வருது. ஸோ பிரிக் ஸ்விங்கர்னு அந்த கன் சிம்பிளை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு எனக்கு. எப்படி இருக்க போகுதுன்னா, அந்த அட்வான்ஸ்டு சர்வரில் பிரிக்ஸை வச்சு வச்சு ரோப் விட்டு விட்டு ஏறுவோம்ல, அந்த மாதிரி ஒரு மோடு வரப்போகுது. அது வந்து நியூ மோடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேம்பேஜ் மோடு, நம்மளுக்கு வந்து பிடிச்சமான மோடு. இதுவரையும் வந்ததுலேயே வந்து செம ஸ்பீடாக இன்ட்ரெஸ்டிங்காக
தரமாக இருந்த மோடு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரேம்பேஜ் மோடு. அதுக்கடுத்த இன்னொரு மோடு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் மோடு. எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் மோடு வந்து ஃபஸ்ட்டே வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ ஒரு மோடு வந்துச்சு, அது என்னது கேட்லிங் கன்னு. கேட்லிங் கன் வந்து ஹிட் ஆகல, அதனால தான் மறுபடியும் பேக் டு த ஃபார்ம் மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் மோடே விட்டுருக்கானுங்க. ஸோ இந்த மூணு மோடு வரப்போகுது, பிக் ஃபிங்கர் மோட், ரேம்பேஜ் மோட், எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் மோட், செம்மையாக இருக்க போது நம்ம உட்காந்து விளையாண்டே இருப்போம்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரேம்பேஜ் மோடும் பிக் ஃபிங்கர் மோடும் தரமாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். எக்ஸ்ப்ளோசிவ் ஜம்ப் மோடு வந்து அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லைனாலும் செம்மையாக தான் இருக்கும். ஸோ இந்த மூணு மோடையும் வந்து நம்ம வந்து 14ஆம் தேதிக்கு அப்புறம் எத்தனை நாள் இருக்க போகுதுங்கிறது அவனுக்கு சொல்ல, மேபி அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாகவே வந்துருச்சுன்னா, கேம்குள்ளேரே வந்துருச்சுன்னா வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ஜாலியாக விளையாண்டுட்டு ஜாலி பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு வந்து மூணு ட்ரெஸ் வந்து ஃப்ரீயாகவே வாங்கிக்கிற மாதிரி இருக்க போகுது. ஸோ அந்த மூணு ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி கலெக்ட் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ட்ரெஸ் வந்து பீச் பாய் ட்ரெஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த டியூபும் ஹேட்டும் வச்சு கலெக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஹேட்டை வந்து எங்கே கலெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி தானே உங்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ அதுக்கான பதில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா, புஜுக்கு புஜுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். சீனாக தான் இருக்குது, ட்ரெஸ்ஸு இருக்கா இல்லையானே தெரில, அதனால தான் சீனாக இருக்குன்னு சொல்கிறேன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னொரு ட்ரெஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அது ஏதோ புலி ட்ரெஸ் மாதிரி இருக்குது. அது புலி ட்ரெஸ் இல்லை, என்ன சொல்கிறது, ரோபோவும் புளியும் கலந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸையும் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த மூணு ட்ரெஸ்ஸையும் வந்து நம்ம வந்து இலவசமாகவே வாங்கிக்கலாம். 14ஆம் தேதி நம்ம வந்து லாகின் பண்ணாலே போதும். அது வந்து நம்ம எப்படிலாம் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த பீச் பாய் ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எல்லாருமே அந்த ஸ்விம்மிங் டியூபை வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரா ஹேட் வந்து எங்கடா இருக்கும், பீச் ஹேட் வந்து எங்கடா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க. ஸோ பீச் ஹேட் வந்து எங்கே இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 14ஆம் தேதி அண்ட் 15ஆம் தேதி ஜூலை மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும். எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேம்குள்ளாரே இருக்கும். ஸோ நாம் வந்து ஏற்கனவே அடிச்சு ஒடிச்சு எடுத்துருக்கோம் தெரியுமா, அந்த க்ரீன் எக்ஸு, அதுக்கப்புறம் கூட என்னமோ வந்துச்சு, அதுக்கப்புறம் அதே மாதிரி க்ரீன் எக்ஸ் மாதிரி இன்னொன்று வந்துச்சுல, அது நம்ம அடித்து எடுத்தோம்ல, அதே மாதிரி ஜயண்ட் கோகோனட்ஸ் வந்து கொடுத்து உள்ளே வச்சுருவானுங்க, கேம்குள்ளார அங்கங்கே வச்சுருவானுங்க. அதை உடச்சி தான் நாம் வந்து ஸ்ட்ரா இந்த பீச் ஹேட்டை எடுக்க போகிறோம். இந்த பீச் ஹேட்டை எடுத்து கலெக்ட் பண்ணால் தான் நமக்கு இந்த பீச் பாய் செட்டு வந்து இலவசமாக கிடைக்கும். ஸோ இந்த பீச் பாய் ட்ரெஸ் வந்து எல்லாத்துக்குமே ஒரு இதாக தான் இருக்கும், வேணும்னு தான் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி எல்லாருமே வாங்கிக்கோங்க. ஸோ முக்கியமாக நீங்கள் விளையாட வேண்டிய நாட்கள் பார்த்திங்கன்னா, 14th and 15th July. அதுக்கப்புறம் இந்த புஜுக் புஜுக்கு ட்ரெஸ்ஸை எப்படா வாங்குறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வந்து எதுவுமே பண்ணவே தேவையில்லைங்க. நம்ம வந்து கரெக்டாக 14th அன்னைக்கு உள்ளே வந்தாலே வச்சுக்கோங்களேன், இந்த புஜுக்கு புஜுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்துட்றானுங்க. இது ட்ரெஸ்ஸுன்னு நான் சொல்கிறேன், ஆனால் ட்ரெஸ்ஸு தெரியல, இது எதுக்கு சும்மா போட்டுக்க வேண்டிதான், ஒரு நமக்கு பிடிச்ச பொண்ணுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து யாருக்கு போட்டு விட போகிறேன்னா, கரோலினுக்கு தான் போட்டு விட போகிறேன். நீங்கள் யாருக்கு போட்டு விட போகிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, நம்ம அடுத்த ட்ரெஸ் எப்படி கலெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அடுத்த அப்டேட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பீச் பார்ட்டி சில் அவுட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. ஸோ என்ன பண்ணுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, 12ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வந்து இன்னைக்கு தானே, நீக்கா நாளைக்கு, 12ஆம் தேதி நாளையிலிருந்து 14ஆம் தேதி, அதாவது அந்த விஷயங்கள்லாம் வருது இல்லை, ட்ரெஸ்ஸஸ்லாம் ஃப்ரீயாக தரப்போகிறானுங்களே, அந்த கரெக்டாக 12, 13, 14, இந்த 14, 15ஆ, ஓகே 4 நாளைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, என்னென்ன பண்ணணும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லே ஆன் பீச் சேர், அங்கங்கே ஒரு சேரில் வச்சுருப்பாங்க தெரியுமா, நான் சொன்னேன்ல நேற்று கூட ஒரு பக்கு போட்டிருந்தோம் அந்த லாம்போகினி காரை வச்சுட்டு உள்ளே போய் படுத்துக்கிற மாதிரி. ஸோ அந்த பீச் சேர் மேலே போயிட்டு 3 வாட்டி படுத்துக்கணும். படுத்துட்டால் நமக்கு வந்து ஒரு டைமண்ட் ராயல் வவுச்சர் கிடைக்குது, 3 கோல்டு ராயல் வவுச்சர் கிடைக்குது. அதுக்கப்புறமேட்டுக்கு அதே சேரில் பார்த்திங்கன்னா 6 வாட்டி படுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஒரு வெப்பன் ராயில் வவுச்சர் கிடைக்குது, 3 பெட் ஃபுட் கிடைக்குது. ஸோ வேறு லெவலில் தான் இருக்க போகுது. நம்ம வந்து ஈஸியாக போய் படுத்துட்டு இதை கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக வந்து வெப்பன் ராயில் வவுச்சரையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வைங்க, டைமண்ட் ராயில் வவுச்சரையும் கலெக்ட் பண்ணி வைங்க. நாம் வந்து கண்டிப்பாக ஒரு 1 ஸ்பின் ட்ரிக் வந்து எடுத்து போடுறோம், அந்த ட்ரிக் நீங்கள் யூஸ் பண்ணி நம்ம வந்து இலவசமாக டைமண்ட் ராயில் ட்ரெஸ்ஸும் அப்புறம் வெப்பன் ராயில் ட்ரெஸ்ஸும் வாங்கிக்கலாம், வெப்பன் ராயில் இல்லை வெப்பனும் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஃப்ரீயாக அவனுக்கு தரக்கூடிய விஷயத்திலலாம் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க, எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பத்திரமாக வச்சுருங்க. நாம் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறையா ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கோம், அதெல்லாம் ட்ரை பண்ணி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று எக்ஸ்பெரிமெண்டேஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக கிடைக்கும்.
அதுக்கப்புறம் வேற என்னடா வந்திருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த டைமண்ட் ராயலில் வந்து ரெண்டு ட்ரெஸ் வந்திருக்கு. ரெண்டுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் வெறித்தனமாக இருக்குது. ஒரு ட்ரெஸ் பேர் வைல்டு ஃபயர், இன்னொரு ட்ரெஸ் பேர் லைட்னிங்கு. அதாவது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சீனாக இருக்குது. நான் அந்த விபிஎன் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ரெண்டு நாள் ட்ரை பண்ணேன், ஒன் ஸ்பின்னில் எடுக்க முடியுமான்னு ட்ரை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக எடுக்க முடியல. மேபி இதுக்கு வேறு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணால் தான் ஒன் ஸ்பின்னில் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் கண்டிப்பாக இந்த ட்ரெஸ் வந்து ஒன் ஸ்பின்னில் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை நான் வந்து வித் ப்ரூஃபோடு நான் போடுவேன். மேபி நான் வந்து எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கும் சொல்லித்தரேன். ஸோ டெய்லி நீங்களும் ஒவ்வொரு ட்ரிக்ஸ் ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் வந்து நைட் டைமுக்கு மேலே வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் ஏற்கனவே நிறையா ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதில் ஒவ்வொரு ட்ரிக்காக ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் ஒன் ஸ்பின்னில் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். விட்டு ஸ்பின் பண்ணிகிட்டே இருக்காதிங்க, வேஸ்ட்டு தான். ஸோ ஃபஸ்ட் நாள் வந்து நீங்கள் ரெண்டு ஸ்பின் பண்ணி கிடைக்கலன்னா அடுத்த நாளைக்கு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க டைமண்ட்ஸு, டைமண்ட் ராயில் வவுச்சர், வெப்பன் ராயில் வவுச்சர் எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் ஒன் ஸ்பின்னில் எடுக்கிறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து வெறித்தனமாக இருக்குது. அதுவும் எனக்கு அந்த கேர்ள் ட்ரெஸ் தான் வந்து வேறு லெவலில் இருக்குது. அது கண்டிப்பாக வாங்கி ஆகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அது கண்டிப்பாக வாங்க தான் போகிறோம். ஸோ எப்படி வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக வீடியோவில் பார்க்கலாம் ஃபுல்லாக. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. இன்றைக்கி ஃபுல்லாக அப்டேட்ஸ் பற்றி பேசியாச்சு, அப்புறம் வேர்ல்டு கப்போட சேடு எண்டிங்கை பற்றியும் பேசியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கலாம். மண்டல் தான் ஸ்டார்ட் பை பேசி டேக் கேர் ஃப்ரம் டீம் தமிழ் கேமர்ஸ் பிரதர் ஹூட் எவ்ரிவன், டேக் கேர், பீஸ்.